ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திருப்பூரில் நடக்கிற புத்தக திருவிழா, அதாவது 19வது புத்தக திருவிழா நடக்குது. சரி, நம்ம விசிட் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27th to 5th நடக்குன்னு சொன்னாங்க. சார், நம்ம கொஞ்சம் வேலை பிஸிங்கிறனால வர முடியலை. ஆனால் இருந்தாலும் நம்ம பெஸ்ட்டாக வந்து இதை ஷூட் பண்ணுறங்கிறக்காக எல்லாருமே மோஸ்ட்லி என்னென்ன புக்கெல்லாம் இருக்குங்கிறத வந்து வீடியோவாக போட்டுட்டாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக போடுவோங்கிறக்காக ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட நம்ம கேட்குறோம், எப்படி வந்து இந்த புத்தக திருவிழாவில் அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருந்துச்சு, இது வந்து ஒர்த்தாக இருந்துச்சா இல்லை ஒர்த் இல்லையா அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமே பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்க வீடியோக்குள்ள போவோம். வணக்கம், நாங்கள் பார்க் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே வந்து புத்தக திருவிழா வந்து திருப்பூரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து நிறைய யூஸ்ஃபுல்ஸாக இருக்குது. நிறைய கடையோட புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க, தனித்தனியாக வச்சுருக்காங்க. எல்லா கலெக்ஷன்ஸுமே நிறைய இருக்குது. அது போக நிறையா வந்து என்டர்டெயின்மெண்ட்க்கு நிறைய இருக்குது. விதைகள்லாம் வச்சுருந்தாங்க ஒரு சில கடையில். அப்புறம் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி நிறையா இருக்குது. புக்ஸ் வந்து என்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்குது, பட் இங்கே வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வணக்கம், என்னோட பேர் வந்து பாண்டீஸ்வரி. நான் பார்க் காலேஜ் பிகாம் சிஏ படிக்கிறோம், ஃபைனல் இயர் படிக்கிறோம். இங்கே வந்து புக் ஃபேர் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க, வந்து பார்த்தோம். சரி, புக் ஃபேர்னா என்ன, கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான் இருக்கும், வேற புக்ஸ்லாம் அவ்வளோவா இருக்காதுன்னு நினச்சி வந்தோம். பட் இங்கே வந்து பார்த்தா நிறைய புக்ஸ் இருக்குது. இதுவரை நாங்கள் பார்க்காத தெரிஞ்சுக்காத புக்ஸ் கூட இங்கே நிறையா இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெருசாகவே போட்டிருக்காங்க, நிறைய புக்ஸும் இருக்குங்க. எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய இடம் தான் இது. அது புக்ஸ் மட்டுமே இல்லை, இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறையா கேம்ஸ் சம்மந்தமாகவும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் சம்மந்தமாகவும் நிறைய கேம்ஸ் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. புக் படிக்கணும்னு ஆசை இல்லாதவங்க கூட இங்கே வந்தால் படிக்கணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம சும்மா இதை ரீட் பண்ணி பார்த்தா அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி புக்கும் இருக்குது, நம்ம என்டர்டெயின்மெண்ட் புக்கும் இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஹாய், இப்போ இங்கே வந்து காங்கேயம் ரோட்டில் வந்துட்டு இந்த புக் ஸ்டால் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு புக்கு வந்து ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸுக்கு சமம். நீங்கள் வந்து ஒரு புக்கு படித்தாவே வந்துட்டு உங்களுக்கு நிறைய நாலேஜ் வரும். ப்ளஸ் இங்கே வந்துட்டு புக்கெல்லாம் வந்து ரொம்ப ரேட் அதிகம், அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது, கம்மி ரேட்டில் இருந்தே இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து இங்கே உள்ளே வந்துட்டாவே உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ புக்குனா என்ன அப்படின்ட்டு நம்ம நிறைய புக்கு பார்க்கலாம். ஒரு புக்கு ரெண்டு புக்கு இல்லை, ஒரு 500 புக்குக்கு மேலேயே இங்கே இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த திருப்பூர் புத்தக கண்காட்சியில் எல்லாம் நாங்கள் எங்கள் ஸ்கூல்லேருந்து, நாங்கள் ஜெய்சாதா ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். இங்கே புத்தகம் இங்கே எல்லாமே நல்லா க்ரியேட்டிவாக இருக்குது. எல்லா கிட்ஸு இந்த எல்லாரும் பெரியவங்க படிக்கிற மாதிரியும் இருக்குது. நிறையா இந்த பூர்மிகம் எல்லாம் பற்றி இந்த புக்கெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே இங்கே வந்து வந்து டேட் வந்துட்டு 5 வரைக்கும் தான் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா புக்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு தேவையான புக்ஸ்லாம் நீங்கள் வாங்கலாம். உங்களுக்கு நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து அடல்ட்டு மட்டும் இல்லை, இந்த புக்ஸ் எல்லாம் இது கிட்ஸுக்கும் இருக்கு. நிறைய கிட்ஸுக்கெல்லாம் நிறைய ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, இந்த நிறைய க்ரியேட்டிவாக இருக்கு. நீங்கள் வந்து இதை வாங்கலாம். நீங்களும் கட்டாயமாக இங்கே வாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே புக் வாங்காமல் போக மாட்டீங்க. இந்த புக்கு வந்து நல்லா க்ரியேட்டிவாக நல்லா பிக்சர்ஸ்லாம் கூட இருந்துச்சு, நல்லா இன்ட்ரெஸ்டாக போகிற மாதிரி இருந்துச்சு, அதனால நான் வாங்கினேன் இந்த புக்கை. இந்த மாதிரி நிறைய புக்கு இங்கே இருக்கு, நீங்களும் வாங்க. கம் அண்ட் கெட் அண்ட் கோ. ஹாய், என் பேர் வந்து சுஸ்மிதா. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறேன், ஃபர்ஸ்ட் இயர் தான். பார்த்தீங்கன்னா புக் கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு வெளில வந்தோம். எல்லாத்தையும் பார்த்து புக்கு தான் இவ்வளோ இது இருக்குதுன்னு பார்த்தா பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுட் கோர்ட்டில் நிறைய நமக்கு பிடிச்சது டிஃப்ரென்ஸாக நிறைய இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிறைய புக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லேயும் என்னென்ன சாப்பிட்றதுன்னு கூட தெரியல, நிறைய ஐட்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் சாப்பிட்டா என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் கார்ன் மட்டும் வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா
இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வேற பஞ்சு மிட்டாய் வச்சிருக்கா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நானே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாதுல, அதனால அடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய், அவ்வளவுதான். வீடியோ கண்டினியூ பண்ணுங்கண்ணா. ஹாய், என்னோட பேர் யாழினி. நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புக் ஸ்டால் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க வேலன் ஹோட்டலில். நாங்கள் வந்திருக்கோம். இங்கே எல்லாமே சூப்பராக இருக்குது. நாங்கள் நினச்சதை விட இங்கே ரொம்ப பெஸ்ட்டான புக்ஸு, எங்களுக்கு தெரியாத புது புது புக்ஸு கூட இங்கே எல்லாமே இருக்குது. நீங்களும் இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்கும். அடல்ட்டுக்கு மட்டும் இல்லை, சைல்டுக்கு பேபிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இங்கே புக்ஸ் அண்ட் வந்து டாய்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்களும் இதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. இங்கே புக்கு மட்டும் இல்லை, ஃபுட் பார்க்கும் இருக்குது. உங்களுக்கு தேவைங்கிற புக்கு இங்கே நிறையாவே இருக்குது. உங்கள் ஜிகேக்காக எல்லாமே நிறையா இருக்குது இந்த இடத்துல. உங்கள் பொது அறிவு வளர்த்தணுன்னா நீங்கள் வந்தீங்கன்னா இது கரெக்டான பிளேஸு. இது முடியறதுக்கு பிப்ரவரி 5 வரைக்கும் தான் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்டப்பட்ட புக்கை எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே நிறையா புக்ஸ் வாங்கியிருக்கேன், வாங்கினேன். அங்கே நான் தனியாக வச்சுருக்கேன், ஆனால் அமௌண்ட்டு பற்றல. அம்மா கூட ஈவினிங் வந்து நான் வாங்குவேன், பேரண்ட்ஸோடு நான் வந்து வாங்குவேன். இங்கே வந்து ஃபுட் பார்க் இருக்குது. எடுத்துகிட்டு வந்த காசில் நிறையா சாப்பிடவும் செஞ்சுட்டேன். புக்கு ஒன்று 2-3 தான் வாங்கினேன். ஈவினிங் வந்து நான் புக்கை அம்மா கூட, ஏன்னா ஈவினிங் வந்தோன்னா பேரண்ட்ஸ் கூட வந்தோன்னா சாப்பிட விட மாட்டாங்க, அதனால நான் இப்போ வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஈவினிங் பேரண்ட்ஸு கூட்டு வந்து வாங்கிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.